वेलकम टू ऑनलाइन क्लास विद हेमा इनकी 8th स्टैंडर्ड मैथमेटिक्स एक्सरसाइज 1.4 पेज नंबर 35 एक्सरसाइज 1.4 पेज नंबर 35 एक्सरसाइज 1.4 फर्स्ट सेम में ना द वन्स डिजिट इन द स्क्वायर ऑफ 77 वो स्क्वायर पोटिंग है वो 77 into 77 அது ஒன்ஸ் டிஜிட் என்னன்னு கேட்குறாங்க எப்பவுமே 77 எதுவாக இருந்தாலும் சரி ஆன்சரு ஃபஸ்ட்டு என்ன வரும் 7 7s are 49 அப்போது ஆன்சர் வந்து 9 தான் ஃபஸ்ட்டு வரும் ஸோ 77 into 77 போடுங்க 7 7s are 49 7 7s are 49 plus 4 5 9 2 9 ஆன்சர் வரும் 7 7s are 49 ப்ளஸ் 4 53 7 7s are 49 பேலன்ஸ் 4 அகெயின் 7 7s are 49 53 ஸோ 9 2 8 9 இங்கே பேலன்ஸ் 1 வரும் 9 5 9 2 9 இதில் ஒன்ஸ் டிஜிட் என்ன வருது 9 வருது ஸோ த ஒன்ஸ் டிஜிட் இஸ் 9 ஸோ த ஒன்ஸ் டிஜிட் இந்த ஸ்கொயர் ஆஃப் 77 இஸ் 9 நெக்ஸ்ட் ஒன் The number of non-square numbers between 24 square and 25 square is 24 square, 25 square. இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க non-square numbers-ன்னு கேட்டிருக்காங்க இப்போ non-square numbers-னா 24 இப்போ 2n தான் வந்து ஃபார்முலா செகண்ட் ஒன் 2n இப்போது non-square consecutive numbers ஃபார்முலா வந்து 2n ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க பிட்வீன் 24 ஸ்கொயர் அண்ட் 25 ஸ்கொயர்னு கேட்டிருந்தால 2n-னா 2 into 2n ஈக்குவல் டு 2 into 24 பிட்வீன் அப்போது ஈக்குவல் டு 48 அப்போது த நம்பர் ஆஃப் நான் ஸ்கொயர் நம்பர்ஸ் பிட்வீன் 24 ஸ்கொயர் அண்ட் 25 ஸ்கொயர் இஸ் 48 2n ஃபார்முலா ஈக்குவல் டு 2 into 24 ஈக்குவல் டு 48 நெக்ஸ்ட் ஒன் த நம்பர் ஆஃப் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் between 300 and 500 is 300 க்கும் 500 க்கும் நடுவில் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் கேட்குறாங்க இப்போ பாருங்கள் 17 into 17 எவ்வளோ தேர்ட் சம்மு பிட்வீன் 300 and 400 மிடலில் இருக்க பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் கேட்குறாங்க ஸோ ஸ்கொயர் நம்பர்ஸ் 317 into 17 போட்டிங்கன்னா 289 வருது அப்போ இது வராது 18 into 18 இது கேன்சல் பண்ணிடுங்க 18 into 18 324 19 into 19 361 20 into 20 400 21 into 21 441 22 into 22 என்ன 484 அப்போ எத்தனை வருது 23 into 23 எப்படியும் 500 அபோவ் போயிடும் ஸோ எத்தனை கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது 1 2 3 4 5 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்குது அப்போது த நம்பர் ஆஃப் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் பிட்வீன் 300 and 500 இஸ் 5 18 into 18 19 into 19 பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் டபுள் பண்ணால் இது 300 to 500 மிடில் வரணும் நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் இப்போ நம்பர் ஹேஸ் 5 or 6 digits in it, then its square root will have. அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்த் ஒன்று இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 or 6 டிஜிட்ஸுன்றாங்க ஸ்கொயர் ரூட்டு என்ன வரும் இப்போ 36 25 எடுத்துக்கோங்க இதோடைய ஸ்கொயர் ரூட் என்னென்னா 175 175 into 175 தான் வந்து 36 25 ஸோ இப்போ என்ன இதில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது 175-னா 3 டிஜிட்ஸ் இருக்குது அப்போது இப்போ நம்பர் ஹேஸ் 5 or 6 டிஜிட்ஸ் இன் இட் தென் இட் ஸ்கொயர் ரூட் வில் ஹாவ் 3 டிஜிட்ஸ் ஸ்கொயர் ரூட் எத்தனை இருக்குது 3 டிஜிட்ஸ் இருக்கும் இங்கே 5 டிஜிட்ஸ் இருந்ததுன்னா ஸ்கொயர் ரூட் வந்து 3 டிஜிட்ஸ் இருக்கும் ஸோ இப்போ நம்பர் ஹேஸ் 5 or 6 டிஜிட்ஸ் இன் இட் தென் இட் ஸ்கொயர் ரூட் வில் ஹாவ் 3 டிஜிட்ஸ் The value of square root of 180 lies between integers. 180 lies between integers என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ ஃபிஃப்த்து சம் பாருங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 180 கேட்குறாங்க அப்போது என்ன அது 13 into 13 போடுங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 போடுங்க 13 into 13
ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 225 14 × 14 எவ்வளோ? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 196 வந்து என்ன? 14 × 14. அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 180 எதில் நடுவில்? இது மிடில் வரும், 13-க்கும் 14-க்கும் மிடில் வரும். அதான் அந்த வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 180 லைஸ் பிட்வீன் 13 அண்ட் பிட்வீன் இன்டீஜர்ஸ் என்ன? 13 அண்ட் 14. எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 13, 196 14. அப்போ 180 வந்து இந்த 169-க்கும் 196-க்கும் மிடில் வரும். ஸோ 180. அப்போ த வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 180 லைஸ் பிட்வீன் இன்டீஜர்ஸ் 13 அண்ட் 14. நெக்ஸ்ட், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். வென் எ ஸ்கொயர் நம்பர் என்ஸ் இன் 6, எ ஸ்கொயர் ரூட் வில் ஹாவ் 6 இன் த யூனிட்ஸ் பிளேஸ். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். செகண்ட் ஒன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் என்ன? பேஜ் நம்பர் 35. பேஜ் நம்பர் 35, என்ஸ் இன் 6 தென் ஸ்கொயர் ரூட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 36-னு வச்சுக்கோங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 ஃபஸ்ட்டு சம் யூனிட் பிளேஸில் என்ன ஸ்கொயர் ரூட் என்ன வருது? வில் ஹாவ் 6 இன் த யூனிட்ஸ் பிளேஸ். அப்போ 36-னா 6 வருது. ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் இஸ் செகண்ட் ஒன், எ ஸ்கொயர் நம்பர் வில் நாட் ஹாவ் ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அட் த எண்ட். எ ஸ்கொயர் நம்பர் வில் நாட், ஸ்கொயர் நம்பர்னால் எப்போவுமே நடுவில் வந்து எண்டில் வந்து ஜீரோ வராது. இப்போ 2 × 2 இப்போ செகண்ட் சம் அது. 2 × 2 4, 3 × 3 9. எ ஸ்கொயர் நம்பர் வில் நாட் ஹாவ் ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ். இப்போ பாருங்கள், 10 × 10 = 100. அப்புறம் 100 × 100 எத்தனை வருது? 4 0 வருது. ஆட் நம்பர்னால் 3 0 வரணும். இப்போ இது 4 0. இப்போ பாருங்கள், 1 2 3 3 0 வச்சுக்கோங்க, இங்கே 3 0 வச்சுக்கோங்க. வர்ற ஆன்சர் என்ன வருது? 1 2 3 4 5 6 6 வருது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து ஈவன் நம்பராக தான் வரும். 1 3 5 அந்த மாதிரி வராது. இப்போ 2 2 = 4, 3 3 = 9. இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து ஈவன் நம்பர்ஸ் தான் வரும். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, எ ஸ்கொயர் நம்பர் வில் நாட் ஹாவ் ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ். ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோ வரல பாரு, ஈவன் நம்பர் தான் வருது. இங்கே 6 0 வருது, இங்கே 4 0 வருது, இங்கே 2 0 வருது. திருப்பி இங்கே வந்து 1 2 3 4 0 போடுங்க, திருப்பி இங்கே 4 0 போடுங்க, வர்ற ஆன்சர் வந்து 8 0 வரும். அப்போது என்ன, ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் தான் எண்டில் வரும் ஸ்கொயர் நம்பருக்கு. இது வேண்டாம், இங்கே வந்து ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ். அப்போது த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட், த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இந்த ஸ்கொயர் ஆஃப் 9100 இஸ். 9100 எத்தனை ஜீரோ வரும்? இது டபுள் பண்ணால் இந்த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இந்த எப்படி 9 is 9 சொல்கிறாங்க. த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். இப்போ வர்ற ஆன்சருக்கு எப்படி வரும்? இங்கே 3 0 இருந்தால் 9100 × 9100 வர்ற ஆன்சருக்கு 6 0 தான் வரும், 9 0s வராது. ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். இங்கே என்ன சொன்னால், வில் நாட் ஹாவ் ஆட் நம்பர்ஸ் ஆஃப் ஜீரோஸ். அது என்ன, ஆட் நம்பர் வராது ஜீரோஸு, எப்பவுமே ஈவன் நம்பர்ஸ் தான் வரும். இங்கே 3 0, இங்கே 3 0னா வர ஆன்சர் 6 0s வரும். த ஸ்கொயர் ஆஃப் 75 இஸ் 4 9 2 5 கிடையாது, 75 × 75 இஸ் 5 6 2 5. ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். த ஸ்கொயர் ஆஃப் 225 இஸ் 15. இது கரெக்ட், 15 × 15 225. ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஃபைண்ட் த நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ஃபைண்ட் த ஸ்கொயர் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ். 17 × 17, ஃபைண்ட் த ஸ்கொயர் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ். 17 × 17 எவ்வளோ? மல்டிப்ளை பண்ணுங்கள். 17 × 17, 7 7 = 49, பேலன்ஸ் 4, 1 7 7 7 + 4 11, 1 7 7 7 1 2 89. நெக்ஸ்ட்டு 203. 203 × 203 என்ன? 3 3 = 9, 3 0 = 0, 2 3 = 6, 0 3 = 0 0 0, 2 3 = 6, 2 0 = 0, 2 2 = 4. ஸோ 9 0 2 1
41209. Next one, 1098 into 1098. And eight eights are 64. Balance 6. 9 eights are 72. 72 plus 6 78. Balance 7. 8 zeros are 07. 1 eights are 8. Next one, 9 eights are 72. Balance 7. 9 nines are 81. 81 plus 7 88. 88. Again 9 zeros are 08. 1 nines are 9. Again 0000. Next 1 eights are 8. 1 nines are 9. 1 zeros are 01. So 4 10 8 8 16. 3 24 25. Balance 2. 9 nines are 18 19 20 2 1. So 1205 604. இதான் வந்து தேர்ட் சம். நெக்ஸ்ட் ஒன், 땡큐. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது வரைக்கும் இந்த சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 땡큐.